ஹை நான் டாக்டர் திவ்யா செல்வராஜ் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் சேலம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ட டாபிக் என்னென்னா வலிப்பு நோய் சீஷர் டிஸார்டர் கை கால் வெட்டி வெட்டி இழுத்தா தான் வலிப்பு நோய் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க வேறு சில மாதிரியும் வலிப்பு வந்து ப்ரெசென்ட் ஆகலாம் எப்படின்னா அப்படியே கண்ணை விரைச்ச மாதிரி உட்காந்துருக்கிறது இல்லை கண்ணை சிமிண்டிட்டே இருக்கிறது வாய் சப்பு கொட்டுறது நம்ம கேட்குறதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய வகையில் வலிப்பு நோய் வரலாம் யார் யாருக்கெலாம் வரலாம் அப்படின்னா எந்த வயசில் வேணாலும் வரலாம் ஆண் பெண் இருவருக்கும் வரலாம் குழந்தைங்களில் அதிக காய்ச்சல் வரும்போது இந்த வலிப்பு நோய் வரும் இது தவிர வேற மூளை காய்ச்சல் மூளையில் கட்டி தலைக்காயம் இந்த மாதிரி நிறைய காரணங்களால வலிப்பு வருது வலிப்பு வரும்போது நம்ம என்ன செய்யணும் ஒருத்தருக்கு வலிப்பு வந்துட்டு இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு இல்லை உட்காந்துட்டு இருக்காருனா பக்கத்துல அவரை படுக்க வைக்கணும் சுற்றி உள்ள ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணும் அவருக்கு மேல அடிப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சைடா படுக்க வைக்கிறது நல்லது அந்த கையில ஏதாவது சாவியோ இரும்போ கொடுக்கறத முதல்ல அவாய்ட் பண்ணணும் காமனாக நம்ம வில்லேஜ்லலாம் திங்க் பண்ணுறது என்ன ஏதாவது இரும்பு சாமானை கொடுத்தா வலிப்பு நின்றோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க வெட்டி வெட்டி இழுக்கும்போது அதுவே அவங்களுக்கு காயத்தை உண்டு பண்ணலாம் அவங்க வாயில கை வைக்கிறதோ வாயில் ஏதாவது துணி வச்சு இது பண்ணுறதோ வலிப்பை நிறுத்த ட்ரை பண்ணுறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது வலிப்பு வரும்போது அவங்க கூட இருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வலிப்பு தானாக நிற்கும் அது போ எந்த டைமில் எவ்வளோ நேரம் இருந்தது எந்த மாதிரி வலிப்பு வந்ததுன்னு டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வலிப்பை நீங்கள் நோட் பண்ணணும் உடனடியாக அவங்கள அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்லணும் எந்த மாதிரி வலிப்பு வந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்கள உங்களை பரிசோதித்து பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை அவங்க கொடுப்பாங்க இது தவிர வேறு என்ன செய்யலாம் ஆல்ரெடி வலிப்பு நோய்னு தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்க ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வலிப்பு நோய் உள்ளவர்கள் இந்த மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பேக்கெட்டில் வச்சுருந்தாங்கன்னா திடீர்னு எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்தால் வலிப்பு வந்துன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிறது இன்னும் வில்லேஜில் வந்து இது ஒரு காமன் மெத்தாக இருக்குது தாராளமாக பண்ணலாம் அதுக்கான முறையான காரணங்கள் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வலிப்பு நோய் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் இது வந்து முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி ஸோ அந்த மாதிரி மாத்திரைகள் கரெக்டாக எடுக்கும்போது அவங்க கல்யாணம் பண்ணலாம் குழந்தைகள் பெற்றுக்கலாம் எல்லாமே நார்மல் லைஃப் அவங்களும் லீட் பண்ணலாம் எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் ஆகலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஒரே ஒரு கவனம் தேவை என்னென்னா ட்ரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனியாக ட்ரைவ் பண்ணக்கூடாது திடீர்னு வலிப்பு வந்தால் அவங்களுக்கும் அந்த கூட பயணிக்கிறவங்களுக்கும் ஆபத்தாக முடியும் இன்னொன்று ஸ்விம்மிங் வந்து அன் இருக்கக்கூடாது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு வலிப்பு வந்ததுன்னா தண்ணியில் முழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ரெண்டு விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை மற்றபடிக்கு தே கேன் லீட் அ நார்மல் லைஃப் இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரீட்டபிள் டிசீஸ் ஸோ இதுக்கான மித்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வலிப்பு நோயினா வந்து தீயசக்தினால வருது இப்படிங்கிற இதெல்லாம் நினைப்பெல்லாம் விட்டுட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இட் இஸ் எ ட்ரீட்டபிள் டிசீஸ் தேங்க் யூ